www.paranormalcinemanew.in. சொகுசு வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு தனியார் நிறுவனம் வேலையை விட்டுவிட்டு பல வீடுகளை கொள்ளையடித்ததோடு மட்டுமில்லாமல் 50க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சைதாப்பேட்டை பகுதியில் இரவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகிக்கும்படி நபர் ஒருவர் அங்குமிங்கும் சுற்றியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபரிடம் விசாரணை நடத்தியது. அவனது செல்போனை சோதனை செய்தனர். அதில் பல வீடுகள் முன்பக்கம் பகுதியில் படமாக இருந்தது. அந்த நபரின் பெயர் அழிவழகன் எனவும் கிண்டி அம்பாள் நகரில் அறை எடுத்து தங்கியுள்ளதும் தெரிய வந்தது. தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் MBA பட்டதாரியான இவர் சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தனியார் நிறுவனத்தில் வேலையை விட்டுவிட்டு அதன்பின் தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து கத்தியை காட்டி மிரட்டி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துள்ளான். கொள்ளையடித்ததோடு நிறுத்திவிடாமல் கொள்ளையடித்த பின் சில பெண்களை கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளான். மேலும் பலாத்காரம் செய்த பெண்களில் சிலரை மிரட்டி செல்போனில் படம் பிடித்து வைத்துள்ளான். கடந்த 2014 முதல் அறிவழகன் இதுவரை 50க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட அறிவழகனை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் அறிவழகனை காவலில் எடுத்து விசாரணை செய்ய உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.